நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் நிலை தொடர்பாக விசாரணை செய்த குழுவின் அறிக்கை கடந்த 22 தேதி சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த அறிக்கைக்கு அமையவே நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதற்கமைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரசன்ன ரணவீர, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, பத்ம உதய சாந்த் ஆகியோருக்கு எதிராக காவல்துறை மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் நாடாளுமன்றத்திற்குள் மிளகாய் தூள் தூவியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ரஞ்சன் ராமநாயக்க மற்றும் பாலித தேவரபெரும ஆகியோருக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்குள் கூறிய ஆயுதம் ஒன்றை கொண்டு வந்தமை தொடர்பாக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது.